பிரியங்கா அவர்களே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கணும் அப்படிலாம் கிடையாது, கேட்கணும் ஏதாவது ஒரு கொஸ்டினாக அது கேட்கணும், யார்கிட்ட வேணால் கேட்கலாம் நம்ம டீம்லேருந்து. இல்லை நான் ஒரு 2 மீம் மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் இங்கே ஷேர் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணே. ஃபஸ்ட்டு ஒரு மீம் பார்த்துட்டு அதில் என்ன போட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து கண்ணில் ஒரு பொக்குன்னு ஒரு பஞ்ச் வரும்ல, அதை பார்த்து கீழே பிரகாஷ்ராஜ் சார் ஃபோட்டோ போட்டு ஏய் செல்லம் பாவண்டா பாவண்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அப்போ யாரோ ஒரு நல்ல மனிதனில் இதை எடுத்து போட்டிருந்தான், ஏண்டா ஒரே ஒரு பஞ்ச் வாங்கினா அந்த பொண்ணை எப்படி பண்ணுறீங்க, ஒருத்தன் மூஞ்சில் ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்துருக்கான், அவனை பற்றி கேட்கவே மாட்டீங்களேடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த நல்ல உள்ளம் எங்கே இருந்தாலும் வாழ்க. அப்புறம் இன்னொரு மீமும் பார்த்தேன், அண்ணன்ட்டையும் சொன்னேன், போன படத்துல அந்த ட்ரக் கடத்தல், இதுல ஆர்கன் கடத்தல், அந்த நெல்சன் ஜெயில இருந்தானா பாருங்கடா அப்படின்னு சொல்லி, அது அவருடைய ஸ்டைல் இல்லை. ஆனால் எந்த ஒரு விஷுவலாக இருந்தாலும் சரிண்ணா, பின்னாடி அனிபுரோ மேலே ஏற்றுறாரு இறக்குறாரு, வால்யூம் வைக்காமல் எப்படி கேட்டாலும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் பேசுகிற கேரக்டர்லாம் கிட்னி எடுத்துருக்கோம், பென்சில் பாக்ஸில் வச்சிடலாமா, அந்தளவுக்கு எல்லாமே ஒரே டோனில் பேசிக்கிறாரு. அது என்ன உங்களோட ஸ்டைலாக அவருடைய ஸ்டைல் தான். இப்போ இந்த கடத்தல் அப்படிலாம் ஒன்று சொல்கிறோம்ல, இப்போ அருண் ராஜாவுக்கு வந்து கிரிக்கெட் ஆகணும்னு ஆசை, ஆக முடியல, கிரிக்கெட்டை வச்சு படம். இவருக்கு ஒரு அந்த ஃபாரின் பக்கம் ஒரு பெரிய ஒரு அவர் யாரும் ஒருத்தர் இருப்பார், எஸ்கேபா என்னங்க முடிங்க அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை, அதை ஒரு படமாக எடுக்கிறாங்க. எஸ்கோபாரா ஆகும்ல, எஸ்கே ப்ரொடக்ஷனில் படம் பண்ணால் சூப்பராக இருக்குமே, அந்த ஃபீல்டில் பண்ணியிருக்காருண்ணே. எப்படி ஏதாவது ஒன்று போனால நான் எஸ்கோ எஸ்கே இல்லை, அவருடைய ஸ்டைலாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு டேரக்டருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல, அது வந்து நான் இந்த கடத்துறது அதை சொல்ல வரல, படத்தோட டோன். இப்போ நீங்கள் அந்த பிளட் ஒழுக உட்காந்துருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒன்று வருது இல்லையா, இந்த மாதிரி அப்ட்ராக்டாக விஷயங்கள் பண்ணுறது வந்து அவருடைய ஸ்டைல். ஆனால் அது அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது அது நிறைய பேர் நிறைய ஜானரில் டார்க் ஹியூமர் அது மாதிரி ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் அழகாக தெளிவாக போட்டிருந்தாரு, சீரியஸான விஷயத்தை கூட இப்படி சொல்லலாம், அதில் காமெடியும் சேர்க்கலாம் அப்படின்றது உங்களோட ஜானர் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம்ண்ணே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். நீங்கள் அப்படியே தான் பார்ப்பீங்கன்னு தெரியும், ஏய் யார் என்ன நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணே, உங்க வித் யுவர் பெர்மிஷன் சொல்லுங்க. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்ட பேசும்போது டைரக்டரை பற்றி நிறைய சொல்லுவாங்க, அவர்கிட்ட கற்றுக்கலாங்க, என்ன கொஞ்சம் திட்டுவார், அவர்கிட்ட அவங்க கொஞ்சம் கோவப்படாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படத்தில் இருக்க சின்ன ஒரு சீன் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அவங்க பயங்கரமாக பேசப்பட்டுலாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதிகமாக பேசப்பட்டு நான் பார்த்ததுன்னா அது உங்கள் டீமில் தான் நினைக்கிறேன். ஏன்னா புரியலையே அப்படின்னு ஒரு வார்த்தைனா அது ட்ரெண்ட் ஆகும், உங்கள் டீமில் இருக்க யார் எது பேசினாலும் ட்ரெண்டிங் ஆகுது. அதே மாதிரி சாதாரண வார்த்தை நீங்கள் சொன்னால் பயங்கர ஹிட்டாக இருக்குது, வேறு மாதிரின்றது ஆல்ரெடி இருந்த வார்த்தை தான் நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, இப்போ ஹேஷ்டேக் வேறு மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது எப்படி இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட கொஞ்ச நாளில் கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வைங்க ட்ரெண்ட் ஆகிடும் குழந்தை, அந்த மாதிரி பேர் சூட்டு விழா பை நெல்சன் அப்படி மட்டும் கூப்பிட்றாதீங்க. அவர் எப்போவுமே ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு தான் ஆரம்பிப்பார் எல்லாமே சென்டென்ஸும், குழந்தைக்கு அதை வச்சிருவார் ஃபஸ்ட்டு, அது நீங்கள் கூப்பிடவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைய. அவர் தான் கண்டென்ட் மைக் இங்கே இருக்கிற வரைக்கும் டேஞ்சர் தான். இது வந்து மைக்கை வந்து ஃபஸ்ட்டு மாற்றுங்க அந்த பக்கம். இல்லை 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 இப்போ அண்ணன் சொன்னதுக்கு நீங்கள் பதிலாக சொல்லணும். இப்போ சாதாரண வார்த்தையை உங்கள் மாடுலேஷனில் சொன்னால் ட்ரெண்ட் ஆகுதே எப்படி? இல்லை இல்லை அது எதுவும் ஆகுது, அதை எதுவும் பிளான் பண்ணி பண்ணல, சும்மா பேசணும், அது எதுவும் கொஞ்சம் ஆகிட்டு இருக்கு போல். மைக் போயிடுச்சு, நான் பார்க்காதீங்க மைக் இருக்கா இல்லையாங்க தானே பார்க்குறீங்க. ஓகே டன், தேங்க்யூ. ஸோ அண்ணா நெக்ஸ்ட்டு பிரியங்கா அவங்க ஏதோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாங்க. கேட்கணும் ஒரு கேள்வியாவது கேட்கணும் நீங்கள். நான் வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏங்க தேங்க்ஸ் நீங்கள் லாஸ்ட்டில் சொல்லுங்கள், ஒரு கேள்வி எங்களுக்காக கேளுங்க. இல்லைங்க அப்படி எதுவும் இல்லை. சரி ஓகே விடுங்க. ஸோ ஸோ டாக்டர் படம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், விச் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். என்னோட டெப்யூ படமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதனால ஐ ஹாவ் டு லைக் தேங்க் டைரக்டர் நெல்சன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிலீவிங் இன் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ, அண்ட் எஸ்கே ஹீரோ, ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர் அண்ட் வாட் நாட். ஸோ ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் டாக்டர் அண்ட் டான் அகேன். Thank you so much, and I have to thank Anirudh. He's not here today. ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே எனக்கு அனிருத் கூட வந்து ஒரு ஹேட்ரிக்காக போயிட்டுருக்கு, 3 படம் கண்டினியூஸாக. என்னோடய தெலுங்கு டெப்யூவும் அவங்க தான் மியூசிக், தமிழ் டெப்யூவும் அவங்க தான் மியூசிக், ஸோ இப்போ டான்லேயும் அவங்க தான். ஸோ ஐ ஃபீல் ரியலி யூனோ பிளெஸ்ட், இந்த மாதிரி எனக்கு ஒரு It's not easy, so I feel really happy for that. And thank you for giving this amazing hit album. I have to thank all the artists, Reddin, Archana, Sunil, Vinay. Thank you, DOP sir. Thank you. Rombo nalla engal ellaryum rombo brilliant ah kaatirkeenga. And Nirmal, thank you so much. And thanks to our director Kiran. Thank you. And ADs, our direction team, special mention, because andha mari ADs ulagathile inda video paaka mudiyadhu. Yena avlo comedy ah irukanga, ellarume peculiar ana or character, andha mari people dhaan vandu Nelson vandu opt panni he'll keep just to unga yaarukkum padam kedikadha mari. I really miss you guys, and you guys are the best. Ibriye irunga eppo paathaalum. एनीवे नेल्सन एडीज़ दा आई फील इट्स लाइक यू नो वेरी देन अरुण वी रियली मिस यू அவங்க வந்து இந்த படத்துல என்னோட அண்ணாவா நடிச்சிருக்காங்க he was not only இந்த படத்துல அண்ணாவா மட்டும் எனக்கு இல்ல but real life you he was a brother to me I feel his blessings are really there that's why you know after so much post pandemic apro after a lot of struggles we are coming in theaters ad rombo sandoshama irukku and thanks to everybody all you know production and ellarkume romba romba nandri thanks to Kalai thanks everybody doctor vandu October 9th theaters la release avudhu please watch it with your family and friends and enjoy. Thank you.